ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஒன்ஸ் அகெயின் திஸ் இஸ் அஜித் பாலாஜி ஃபார் அஜி ரிவீல்ஸ். இந்த ஆடியோ எந்த பற்றினா, எதனால் இவ்வளோ நாள் வீடியோ மேக் பண்ணவே இல்லை அப்படிங்கிறது தான். சிம்பிளாக சொல்லணும்னா கோவம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நிறையா ஒர்க்ஸ் நீங்கள் ஒரு எஃபர்ட் வந்து போட்டுகிட்டே இருக்கீங்க, நிறையா வாட்டி அதுக்குண்டான பலன் இல்லை அப்படிங்கிறப்போ. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, பயங்கரமாக வேலை செஞ்சுட்டே இருக்கோம், வருஷங்களும் மாறிட்டே இருக்குது, பட் சேலரி மட்டும் கூடவே இல்லை அப்படிங்கிறப்போ நமக்கு காண்டு தான் ஆகும். ஸோ அந்த ஒரு காண்டு தான் மெயின் ரீசன். ஸோ அதனால் சரி போதும், இதுக்கு மேலே பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மோரால்ல ஸ்விட் ஆச்சு. தென் அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, யூடியூப் அப்படிங்கிற ஒரு பிளாட்ஃபார்மே வந்து பார்த்தீங்கன்னா, இண்டிபெண்டன்ட் க்ரியேட்டர்ஸ் சம்மந்தமே இல்லாமல், ஒரு மீடியா பேக்ரவுண்ட் இல்லாமல், யாரோ ஒருத்தர் அவங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டாக இருந்து அவங்க வந்து ஃபேமஸ் ஆகக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்மாக இருந்தது. அதாவது கொரோனாவுக்கு முன்னாடி வர, தென் கொரோனா வந்த அப்புறமா சிம்பிள், ஆல்ரெடி ஃபேமஸாக இருக்கிறவங்க எல்லோரும் அவங்கவுங்க சேனல் ஆரம்பித்தாங்க. ஹோம் டூர் அப்படி சொல்லி அவங்க, இப்போ எப்படின்னா, அவங்க ஒரு பெரிய செலிப்ரிட்டி, ஒரு சின்ன செலிப்ரிட்டி, செலிப்ரிட்டி. ஸோ அவங்க வீட்டில் என்ன நடக்குது, அவங்க என்னென்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து எல்லாருமே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற ஒரு ட்ரெண்ட் உருவான சமயத்தில் நிறைய யூடியூப் சேனல்ஸ் ஆரம்பிச்சது, நிறைய பேர் சக்ஸஸ் ஆனாங்க. பிரச்சனை என்னென்னா, ஆல்ரெடி ஒரு மீடியாவில் ஒரு நல்ல ஒரு ஃபேஸ் இருக்கிற ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சன் தான் மறுபடியும் சக்ஸஸ் ஆகிட்டே இருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜாக நான் பார்த்தேன். ஸோ அதனால் யூடியூப்னாலேயே ஒரு கோபம் இருந்துச்சு, அண்ட் நம்ம ஃபிட் அது இவ்வளோதான் அப்படின்ற மாதிரி ஆனதுனால ஓகே விட்டலாம் அப்படின்னு தோணுச்சு. பட் ஒரு 3 மந்த்ஸ் போச்சு, லாஸ்ட்டாக ஒரு ஃபெப்ரவரியில் வீடியோ வந்து பண்ணியிருப்பேன். ஸோ அதுவும் ஷார்ட்ஸ் தான் பண்ணியிருந்தேன். ஸோ மறுபடியும் திரும்பி என்டர் ஆகலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஐடியா இருந்துச்சு, பட் ஸ்டில் வேண்டாம் வேண்டாம் அப்படின்ட்டுருந்தோம். பட் ஓகே, இன்னொரு சான்ஸ் எடுக்கலாம், எவ்வளோ பண்ணிட்டோம் இதை பண்ண மாட்டோமோ அப்படின்ட்டு தான். ஸோ ஹோப் ஒன்லி பாட்காஸ்ட் தான் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, பிகாஸ் ஐ ஹாவ் நோ டைம் ஃபார் திஸ். ஸோ பாட்காஸ்ட்டில் வந்து முடிஞ்சளவுக்கு எந்தெந்த மாதிரியான கண்டென்ட்ஸ் கொண்டு வரலாம் அப்படிங்கிறது தான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ லெட்ஸ் சீ வாட்ஸ் கோன் ஹேப்பன். ஸோ தட்ஸ் இட், கீப் சப்போர்ட்டிங் கைஸ், திஸ் இஸ் சைனிங் ஆஃப் ஃபார் நவ்.